பார்க்க போகிறது சன்னா மசாலா. இது வந்து கருப்பு சுண்டலை வச்சு நான் பண்ண போகிறேன். இந்த கருப்பு சுண்டலை நான் ஒரு கப் அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்து ஒரு 5 hours ஊற போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த கப்பில் 1.5 cups நான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதளவுக்கு நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நான் மூடி போட்டு கேஸ் ஸ்டவ் மேலே வச்சு ஒரு 5 whistles வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ குக்கரில் சன்னா ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து சைட் பை சைடு 3 வெங்காயத்தை கட் பண்ணி மிக்சியில் ஃபஸ்ட்டு 3 வெங்காயத்தை தனியாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா 3 தக்காளியை பேஸ்ட் மாதிரி தனித்தனியாக அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 5 whistles வந்துச்சுக்க கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சைட் பை சைடில் இந்த ஆனியன் பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, டொமேட்டோ பேஸ்ட்டும் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு அதில் 4 spoons அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு பட்டையை 2 உடச்சி போட்டுக்கலாம். 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை போட்ட பிறகு நம்ம கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆனியன் பேஸ்ட்டை இதில் போட்டு இந்த பச்சாசனை போகணும். கருப்பு சென்னா திருப்பி பார்த்தீங்களா, அப்படி நம்ம வடிகட்டி இந்த பாத்திரத்தில் ஆற வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு 5 minutes ஆயிடுச்சுங்க, ஆனியனுடைய அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பொரியை இதில் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கேஸை ஸ்லோலியே வச்சு நம்ம ஒரு 5 minutes இந்த வாசனையெல்லாம் போகிற மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது கேஸ் மேலே கொதிச்சு அது ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம சைட் பை சைடு ஒரு மிக்சியில் இந்த அளவுக்கு தேங்காவை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதையும் சேர்த்து நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோங்க. லம்ஸ் உருண்டை எதுவும் இல்லை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் கேஸ் மேலே இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 minutes சிம்லேயே வச்சுருந்தேன் அந்த வாசனை போகிற வரைக்கும். இப்போ நல்லா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறத சொல்கிறேன். இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம சுண்டலில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 1/2 spoon அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 spoon அளவுக்கு மஞ்சள் தூள், அதோட நான் எவரெஸ்ட் சோலே மசாலா 2 spoons ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லையா, நல்லா கலந்துட்டு ஸ்லோவில் ஒரு 5 minutes நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் எல்லாம் மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு பச்சை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 2 minutes இந்த மசாலாலாம் சன்னாக்கு நல்லா ஊட்டிக்கணும். இப்போ அந்த 2 நிமிஷம் எடுப்பது இந்த ஆயில் எல்லாம் பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்சியில் இந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் வாட்டியை வாஷ் பண்ணி அப்படின்ட்டு ஒரு கலர் கலட்டி ஒரு 2 minutes ஸ்லோவில் வச்சுக்கலாம். தேங்காய் போட்ட பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு இல்லையா, 2 நிமிஷம் கழித்து. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கானே, ஏதாவது குறைவாக இருந்தால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரை விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூங்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. கேஸ் ஆஃப் பண்ணுற பிறகு பார்த்திங்களா ரொம்ப கொஞ்சமாக லைம், ஓகேங்களா, இந்த சைஸ் அளவுக்கு லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு இந்த ஜூஸ் அப்படியே மேலே அப்படி புழிஞ்சு நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி கலரிட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ வந்து நீங்கள் பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.